Assalamualaikum friends, welcome back to Mubas. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியாவும் நல்ல ஃபாஸ்ட்டா பண்ணக்கூடிய ஒரு ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு பொரிக்க தேவையான இன்கிரிடியன்ஸ் எல்லாம் பார்த்தறலாம். மீன் எடுத்துர்க்கேன். மீன் வந்து இது ஒரு 1/2 கிலோ கொஞ்சம் கூட இருக்கும். வாவல் மீன் இது. நம்ம எந்த மீனா இருந்தாலும் இதே மெத்தட்ல பொரிக்கலாம், நல்லா இருக்கும். அப்புறம் ஒரு லெமன், தேவையான அளவு உப்பு, மசாலா ஐட்டங்கள் வந்து நம்ம என்ன போடலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மிளகாய் தூள். மிளகாய் தூள் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன். நான் வந்து எங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுவோமோ காரம் அந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணா நீங்க அதிகமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள். அப்புறம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகப்பொடி. குழம்பு மிளகாய் தூள் வந்து 1 டீஸ்பூன். அப்புறம் மிளகு பொடி வந்து 1 டீஸ்பூன். சீரகப்பொடி வந்து 1/2 டீஸ்பூன். இது எல்லாமே நான் வந்து வீட்டில் பொடி பண்ணது தான், மஞ்சள் தூளை தவிர. அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் வந்து உப்பு. நம்ம மீன் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து எண்ணெய். லெமன் வந்து 1 லெமன் ஜூஸ். அதிகமாக நான் வந்து இந்த மெத்தடில் தான் நான் வந்து மீன் வந்து பொரிப்பேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எப்பவுமே தான் நம்ம வந்து அரைச்சி வந்து வரவி பொரிக்கிறதுலாம். இதுதான் நம்ம அதிகமாக வந்து பொரிக்கக்கூடியது. உங்களுக்கு வந்து பெருஞ்சீரக பொடியெலாம் நம்ம சேர்க்கறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். மீன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு அதே மாதிரி ஜீரணம் வந்து சீக்கிரமாக ஆகும். நமக்கு வந்து எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு இந்த அளவு சேர்த்துக்கணும். ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு மீனாக நல்ல வரவி நம்ம வந்து வைக்கணும். எல்லா இடமும் நல்லா படுற மாதிரி நல்லா நம்ம வரவி எடுக்கணும். உங்களுக்கு எல்லாத்தையும் வரவிச்சு நான் காட்டுறேன். இப்போ நம்ம நல்லா வரவி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து 1/2 hour நம்ம அப்படியே எடுத்து வச்சுட்டு பொரிக்கலாம். இல்லைன்னா நமக்கு வந்து உடனே கூட பொரிக்கலாம், நல்லதாக இருக்கும். கருவேப்பிலை வந்து போட மறந்துட்டேன். நமக்கு அந்த மீனோட ஸ்மெல் எதுவும் இருக்காது. இது வந்து ஒரு 10 to 15 நிமிஷம் நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். நான் ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அது ஓரளவுக்கு ஹீட் ஆன உடனே நமக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீன் எல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம பொரிச்சு எடுக்கலாம். இங்கே நார்மலாக வந்து நம்ம வந்து வேறு நான்ஸ்டிக்கில் பண்ணுறது விடவும், இந்த மாதிரி இரும்பு கடாயில் பண்ணும்போது நமக்கு நல்ல ஹெல்த்தும் கூட, அது மட்டும் இல்லாமல் நல்லா உங்களுக்கு வந்து கிறிஸ்பியாக வரும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்போவுமே நம்ம மீன் பொரிக்கும்போது மீனை போட்ட உடனே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். உங்களுக்கு அப்போ தான் நல்ல மீன் நல்லா வெந்து சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நமக்கு நல்ல கலர் வந்துட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டு நம்ம இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நமக்கு ரெண்டு பக்கமும் சூப்பராக நல்லா ஃப்ரை ஆகிட்டு மீன் வந்து நம்ம ரொம்பவும் ஃப்ரையாகவும் விடக்கூடாது. அப்போ உங்களுக்கு நல்லா இருக்காது. அந்த மீன் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கணும். வெளியே நல்லா ஃப்ரையாக இருக்கணும், உள்ளே ஜூஸியாக இருக்கணும். அப்போ தான் மீன் பொரிச்ச மீன் வந்து நல்லாயிருக்கும். அதனால் இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ கரெக்டாக இருக்குது, எடுத்துடுறேன் நான். இப்போ சூப்பரான பொரிச்ச மீன் வந்து ரெடி ஆகிட்டு இது வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.